சாய் கிச்சனில் முட்டை குருமா செய்ய போகிறேன். இதுக்கு அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் மசாலா வறுக்கிறதுக்காக. இதில் ரெண்டு பட்டை போட்டுக்கலாம், ஒரு ஏலக்காய். நான் 4 முட்டைக்கு அளவாக வறுக்க போகிறேன். 2 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சிப்பு, கல்பாசு கொஞ்சம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கசகசா 1/2 ஸ்பூன் சோம்பு. அடுப்பை கம்மியாக வச்சுக்காங்க. இதெல்லாம் வறுக்கும்போது ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, கொஞ்சமாக மிளகு, அப்புறம் 5 முந்திரி, பிரிஞ்சி இலை சின்னதாக ஒன்று, காஞ்ச மிளகாய் ஒரு 8 போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் போடுங்க, சரியா இருக்கும். நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் 1/2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக கருகாப்பில், ஒரு கப்பு தேங்காய் சிறுகி வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த கப்புக்கு 1 கப்பு சிறு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்ப சிம்மில் வச்சு வதக்குங்க. அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதில் புதினா தலை, பச்சையாக புதினா தலை இருந்ததுன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நீங்கள் அரைக்கும்போது போடாமலும் போட்டுக்கலாம், எண்ணெயில் வதக்கும்போது புதினா தலை இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். நிறைய போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் மிக்சியில். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு வந்தாப்பில் போட்டுக்கோங்க. இதில் ஒரே ஒரு தக்காளியும் போட்டுடலாம், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதை அரைச்சிட்டு திருப்பி நம்ம எண்ணெயில் வதக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம முட்டை குருமா தாளிச்சிக்கலாம். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் முட்டை கிரேவி எல்லாம் போட்டிருக்கிறேன். 2-3 முட்டை கிரேவி வேறு வேறு மாதிரி செஞ்சு போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு தாளிச்சிக்கிறத பார்க்கலாம். குருமா தாளிச்சிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன், அடுப்பத்தை வச்சு கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் புதினா தலை, இது வந்து நல்லா கழுவிட்டு, புதினா தலை வாங்கும்போது நம்ம கழுவிட்டு நல்லா நிழல்லையே வீட்டுக்குள்ளேயே உணர்த்தி வச்ச புதினா தலை, காஞ்ச புதினா தலை. என்கிட்ட பச்சையாக இல்லை, அதனால் நான் காஞ்சது போட்டிருக்கேன். நீங்கள் பச்சையாக இருந்ததுன்னா பச்சை தலை கூட கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 1/2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா பெரிய வெங்காயமும் 1/2 வெங்காயம் மசாலாவில் வதக்கிறதுக்கு போட்டாச்சு, 1/2 வெங்காயம் இதில் போட்டிருக்கேன், இதையும் வதக்கிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கலாம்.
அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது வந்து கலருக்காக தான், உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். நல்லா வலிச்சு எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். நம்ம மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சதுனால இந்த தண்ணியே போதும். இங்கே நல்லா கொஞ்சம் நேரம் மசாலா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சே வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இந்த முட்டை குருமா வந்து குஸ்கா, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, தேங்காய் பால் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே தேங்காய் பால் சாதம் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர். தயிர் போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ தயிர் ஊற்றி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட சின்ன உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் எடுத்து அதையும் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகா அதையும் போட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜார் அலசின தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம குக்கரில் விசில் விட்டு தான் எடுக்க போகிறோம். ஒரு 2 விசில் விட்டு தான் எடுக்க போகிறேன். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கு, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்துடுங்க, எனக்கு எல்லாம் சரியாக இருக்குது. முட்டையை எடுத்து வேக வச்சு இப்படி நடுவில் இப்படி கீத்து போட்டு வச்சுருக்கேன். எல்லா பக்கமும் இப்படி கீத்து போட்டு வச்சுடுங்க. 4 முட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா இன்னும் 2 முட்டையும் கூட நீங்கள் இதில் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ கொதிக்கட்டும். இப்போ கொதிக்குது, மூடி போட்டு 2 விசில் விட்டு பார்க்கலாம். வெயிட் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
முட்டை ஏற்கனவே வேக வச்சது தான், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இந்த மசாலா தான் வேகணும். நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, திருப்பி நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். சிம்மிலேயே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா பொடி இப்படி கடைசியில் போடும்போது நல்லா மணமாக நல்லாயிருக்கும். அதனால் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. இந்த கரம் மசாலா பொடி வீட்டில் அரைச்சது என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். இப்போ சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். அப் எப்போவுமே குக்கர்லேருந்து எடுத்து இப்படி கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விட்டால் தான் அதோடய பச்சை வாடை போகும், அப்போ தான் நல்லாயிருக்கும். குக்கரில் விட்டு எடுத்துகிட்டு உடனே நம்ம எடுத்து சமைக்க சாப்பிட யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, சூடாக இருக்குது. இப்போ 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு இருந்தால் தான் சரியாக இருக்கும். தேங்காய் பால் சாதம், குஸ்கா, குருமாவுக்கெல்லாம் குஸ்காவுக்கெல்லாம் இது வச்சுட்டா நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாட்ட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். சப்பாத்திக்கு குஸ்கா, தேங்காய் பால், நான் இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்துக்கு தான் இது வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக கருகப்பில் மல்லித்தலை தூவிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் முட்டை கிரேவி, முட்டை குழம்பு இதெல்லாம் வச்சுருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நிறைய விதவிதமாக செஞ்சு போட்டிருப்பேன், அதை பாருங்கள். இந்த இது வந்து நான் அதை அது வேறு டேஸ்ட்டில் வேறு மாதிரி செஞ்சுருப்பேன், இது வேறு மாதிரி செஞ்சுருப்பேன். எதுவுமே நான் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு மசாலா மாற்றி போட்டிருப்பேன். இப்போ இதில் வந்து வேறு மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த முட்டை குருமா வந்து குஸ்கா, தேங்காய் பால் சாதத்துக்கு, வெறு சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு, நான், புரோட்டா எல்லாத்துக்குமே இந்த முட்டை குருமா நல்ல சைடிஷ், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜாய் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.